ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 49,999 சப்ஸ்கிரைபர்ஸ், ஐ ஆம் ரியலி ஹம்பிள்டு. ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் ஒரு ரொம்ப பெரிய மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இதை ஆரம்பிச்சப்போ வந்து யாருமே இதை பார்க்க மாட்டாங்க. நானே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் மச்சான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன் பார்த்தியாடா அப்படின்னு கேட்பேன். அவங்க இருந்துகிட்டு ஏதாவது பார்த்துட்டு மச்சான் செம மொக்கையாக இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த ஏர்லியராக நான் போஸ்ட் பண்ண வீடியோலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும், போர்ட்ரேட் மோடில் ஷூட் பண்ணிருப்பேன், ஃபோனில் சும்மா நான் பாட்டி எடுத்து அப்லோட் பண்ணிருப்பேன். ஆக்சுவலாக இப்பவும் நான் அதை தான் பண்ணிருக்கேன், ஃபோனில் தான் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கேன். பட் ஸ்டில் வந்து அந்த கான்டென்ட் குவாலிட்டி வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கேன். என்ன ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல நல்லா யோசிச்சிருப்பேன், ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வேணும்னா நம்ம கூகுளையோ இல்லை யூடியூப்லேயோ சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அந்த கான்டென்ட் எல்லாமே வந்து மற்ற லாங்குவேஜில் இருக்கும், ஆனால் தமிழில் இருக்காது. ஸோ நான் என்ன யோசிச்சேன், ஏன் இந்த லாங்குவேஜ் நம்ம தமிழில் போய் சேர்க்கக்கூடாது, நம்ம உலகமே வந்து தமிழ் மொழி எல்லாம் பெருசாக பேசுகிறோம், ஏன் தமிழ் மொழியில் இந்த மாதிரி புது கான்டென்ட் வந்து உருவாக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் இது. ஸோ ஆரம்பிச்சப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. இந்த 50,000 பேருங்கிறது வந்து மோஸ்ட் ஆஃப் த சேனல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பெரிய சேனல்னு சொல்கிறவங்கலாம் வந்து ஒரு வீடியோவில் பயங்கரமாக வைரல் ஆவாங்க, அப்படி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க எதை போஸ்ட் பண்ணாலுமே வந்து அதுக்கு வந்து ஒரு ஃபேன்ஸ் கிரியேட் ஆயிடுவாங்க. இது அந்த மாதிரிலாம் இல்லாமல் படிப்படியாக ஒரு நாளுக்கு வந்து ஒரு 10 பேர், 20 பேர், 30 பேர்னு சேர்த்து இன்னைக்கு வந்து ஒரு 49,999 பேர் இருக்கிறது வந்து ரியலி அமேசிங். 49,999, வெல் ஐ எம் பிரெட்டி மச் இம்ப்ரெஸ்ட். ஏன்னா தமிழில் இருக்க, நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி இந்த மொழியில் பண்ணாமல் வேற ஏதாவது மொழியில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், நான் எந்த கிராஃபிக்கும் இல்லாமல் எந்த அனிமேஷனும் இல்லாமலாம் பண்ணியிருந்தேனா யாரும் பார்ப்பாங்களான்னு கூட தெரியல. அண்ட் நான் ஏன் அனிமேஷன் பண்ணலன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஏன் அனிமேஷன்லாம் பண்ண மாட்டேங்கிறேன், ஏன் வந்து இந்த எடிட்லாம் பண்ண மாட்டேன், கிராஃபிக்ஸ்லாம் வர மாட்டேங்குது, ஃபோட்டோ டிஸ்பிளே பண்ணலாம்னு. இது என்னோட ஃபுல் டைம் ப்ரொஃபஷன் கிடையாது, இது வந்து எனக்கு நான் படிக்கிற விஷயங்களை, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து சில முரண்பாடுகள் இருக்கலாம், சில விஷயங்கள் நான் சொல்றது வந்து உங்களுக்கு இல்லை இது வேற மாதிரி இருக்கு, நான் வேற மாதிரி வாசிச்சேன்னா கண்டிப்பாக இருக்கலாம். உலகத்தில் வந்து எத்தனையோ பேர் என்னெல்லாமோ எழுதி வச்சிருக்காங்க. இப்போ ஒரே கான்செப்டை வந்து நம்ம இந்த கவுண்டமணி செந்தில் காமெடி மாதிரி பூவே பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், அது வந்து என்ன வேணாலும் சொல்லலாம். நான் ஒரு ரெண்டுலேருந்து பார்த்துருப்பேன், நீங்க இன்னொரு ரெண்டுலேருந்து பார்த்துருப்பீங்க. பட் ஒரு விஷயம் நான் வந்து எதையுமே மாற்றி பேசணுங்கிறதுக்காக பேசுறது இல்லை, எதாக இருந்தாலும் நான் உண்மையிலே எதை பார்க்குறேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு ஒரிஜினாலிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் எப்பவுமே வந்து நான் என் ஒப்பீனியன் வந்து எதுலையுமே மிக்ஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப ரேராக தான் மிக்ஸ் பண்ணுனேன். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ அதுக்கு காரணம் கண்டிப்பாக இருக்கும், அது நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் இது வந்து மீங்கிறத விட வந்து எல்லாருமே, இது வந்து 49,000 பேரோட ஸ்ட்ரென்த்னு தான் நான் சொல்லுவேன். 49,999 பீப்புள் ஸ்ட்ரென்த். ஏன்னா நான் தனியால் கிடையாது, இது வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி நம்ம இப்போ இவால்வ் ஆயிருக்கும். இல்லை சினிமாவில் வர மாதிரி இது தானாக சேர்ந்த கூட்டம்னு கூட சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒருத்தங்களை ரிமைண்ட் பண்ணி அவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நான் என்னைக்குமே ஆசைப்பட்டதில்லை. பார்க்குற ஒவ்வொருத்தவங்க கூடயுமே எனக்கு வந்து ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கும். இதை வந்து 1000 பேர் பார்த்துட்டு இருக்கப்போலேருந்து இப்போ வரைக்குமே வந்து நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச பேர் மனப்படமாக இருக்குது. நிறைய பேர் கூட இன்ஸ்டாகிராமில் பேசுறீங்க, நிறைய பேர் கூட வந்து ட்விட்டர்ல கான்டாக்ட்ல இருக்கீங்க, ஃபேஸ்புக்ல நிறைய பேர் வந்து என்னை நேர்ல எங்கேயாவது பாத்தீங்கன்னா வந்து பேசுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனல் கனெக்ட் வந்து கண்டிப்பா வந்து நான் எல்லாருக்கும் எல்லாரும் மாதிரி கமர்ஷியலைஸ் பண்ண விரும்புற இந்த சேனல் எப்பவுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வந்து இது ஒரு பிராண்டா உருவாக்கணும் அப்படின்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு ரொம்ப சாதாரண ஒரு பையன், உங்களை மாதிரி தான் நானுமே. நான் வந்து எப்பவுமே யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருந்தவன் தான். ஒரு சேஞ்சுக்கு நம்ம எல்லாமே சின்ன வயசுல ஆரம்பிச்சப்போ நம்மளும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அப்லோட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஆரம்பிச்ச ஒரு அட்டம்ப்ட் தான் வந்து இப்போ வந்து இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. அண்ட் கண்டிப்பா இது வந்து என்னைக்குமே வைரல் ஆகாது. நம்ம பேசுற எந்த விஷயமே வந்து வைரல் ஆகிற கண்டென்ட்லாம் இல்ல, இவர் யார் தெரியுமா, இந்த நடிகையின் ஜாதி என்ன தெரியுமா, இந்த மாதிரி இருக்கிறதா இப்ப யூடியூப்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்ம எதுவும் பேசலைனாலும் நம்ம வந்து ப்ரொடக்டிவா ஒரு சின்ன சேஞ்ச் பிகின்ஸ் வித் அஸ் அப்படிம்பாங்க. ஒரு சின்ன படி நம்ம வந்து நம்மள ஒரு பெட்டர் சொசைட்டிக்கு வந்து என்னைக்குமே உருவாக்கணும் அப்படிங்கறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். நம்ம உலகத்துல வந்து நிறைய ஹேட்ரட் இருக்கு, நிறைய வெறுப்பு இருக்கு, நிறைய கிண்டல் கேலி, நிறைய பேர் இறந்து போறதெல்லாம், இதெல்லாம் வந்து மீறி ஒரு ப்ரொடக்டிவா ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் உண்மையை வெளியே கொண்டு வரணும். என்னோட அட்லீஸ்ட் நான் பாக்குற சில உண்மைகளை உங்ககிட்ட சொல்லணும், ஒரு நல்ல டிஸ்கஷன் கொண்டு வரணும். கண்டிப்பா நான் நிறைய கத்துக்கிட்டது வந்து புக்ஸ் இருக்கிறத விட கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல தான், ரொம்ப ஃப்ராங்காவே சொல்றேன். ஏன்னா அவ்வளவு பிரெயினி பீப்புள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் நானுமே வந்து ரொம்ப என்கேஜிங்கா டிபேட்டுக்கு எல்லாம் போவேன், அங்க கீழே கமெண்ட்ல வந்து நான் ரெண்டு பேர் மாத்தி மாத்தி பேசிப்போம். அண்ட் ஐ டோட்டலி ரெஸ்பெக்ட் ஆல் த பீப்புள். அண்ட் நிறைய குழந்தைங்க எல்லாம் இதை பாக்குறாங்க நான் கேள்விப்படுறேன். அண்ட் ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து இந்த வைரல் ஆகிற வீடியோஸ் வந்து இல்லை பெரிய பெரிய சேனலோட தமிழ் வீடியோஸ் வந்து நம்ம வந்து அப்பா அம்மா கிட்டலாம் போய் ஷேர் பண்ண முடியாது, சொந்தக்காரங்க கிட்டலாம் ஷேர் பண்ண முடியாது. பட் என்னோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபேமிலி குரூப்பில் போஸ்ட் பண்ணுறது, ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இருந்தால் அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் போய் காமிக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்பவே சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஏன்னா ஐம் ரியலி ஹாப்பி இந்த மாதிரி ஒரு விஷயம் என்னால் பண்ண முடியுதுங்கிறதுக்கு ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் என்னால் ஒரு பெட்டர் சொசைட்டிக்கு. அதே மாதிரி வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் இதை இத்தனை பேர் சேர்ந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சஜஷனை விட வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிம்பாங்க. நான் இந்த வினிங்கதை
வீடியோ பாக்குறீங்கன்னா இதை போய் நாலு பேர்கிட்ட சொல்றது, அந்த நாலு பேர் 40 பேர்கிட்ட சொல்றது, அந்த மாதிரி படிப்படியா உங்களால உருவாக்கப்பட்ட சேனல் தான் இது. இது வந்து நம்ம சேனல், இது ஏன் சேனல் கூட நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியும் நான் எப்பவுமே வந்து அந்த மாதிரி தான் பேசியிருக்கேன். ஸோ இதை உருவாக்குன கம்யூனிட்டிக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான். ஒரு நல்ல கண்டென்ட் இருக்குன்னு அதை 4 பேர்கிட்ட சொல்றதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். அதை கொண்டு போய் சேர்த்ததுக்கு உங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி. ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் 49,999 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ லெட்ஸ் ஹோப் இது வந்து இவ்வளோ வளர்ந்ததே எனக்கு பெரிய விஷயம். நான் வந்து ஆரம்பிச்சப்போ ஒரு 1000 பேர் பார்த்தாலே பெரிய விஷயம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலே எனக்கு ரொம்ப கிளவுட் 9 போன மாதிரி இருக்கும். இது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு, இது இன்னும் வளருமா குறையுமா எனக்கு தெரியாது. பட் ஐம் ஹாப்பி திஸ் மூமெண்ட், ஐம் கண்டென்ட். ஸோ தேங்க்ஸ் அ லாட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. இதை சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டி, இப்போ 50,000 பேர் கொண்ட கம்யூனிட்டி. கண்டிப்பாக மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இல்லைனாலும் இங்கே இருக்க 50,000 பேருமே வந்து கண்டிப்பாக அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ். கண்டிப்பாக ஒரு கூட்டத்தில் இருக்க ஆட்டு மந்த கிடையாது. வி ஆர் பெட்டர். அதை வந்து நான் ரொம்ப ப்ரௌடாகவே சொல்லுவேன். ஐ டோன்ட் ஹவ் எனி ரெக்ரெட்ஸ் இன் சேயிங் தட். ஸோ அதை தவிர உங்களுக்கு எங்கூட இன்னும் பர்சனலாக கனெக்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா லைவ் வீடியோ வேறு ஒன்று கேட்டிருந்தீங்க, லைவ் பண்ணலாம். மோஸ்ட்டாக வந்து சாட்டர்டே அதாவது நாளைக்கு 7:30 7:30 சனிமாங்க. ஸோ 7:30 மணிக்கு நான் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். யூடியூப்ல இல்லை ஃபேஸ்புக்கில் லைவ் வரேன். ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் எல்லாமே லிங்க்ல இருக்கும், நிறைய பேர் வந்து ஆல்ரெடி லைக் பண்ணியிருப்பீங்க. இல்லை யூடியூப்லேயே நான் லைவ் வரேன், எதுன்னு தெரில. ஸோ எங்க இன்டர்நெட் ஸ்பீட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து, ஃபேஸ்புக்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போது, யூடியூப்னா கொஞ்சம் அதிகமாக வேணும். ஸோ வேற ஒன்றும் இல்லை, ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல லைவ் வரேன். ஸோ நோட்டட், நாளைக்கு 7:30 7:30 மணிக்கு ஐ வில் மீட் யூ ஆல். ஸோ சி யூ தென், அண்டில் தென் பை மதன் கோரி சைனிங் ஆஃப் யூர் சியர்ஸ்.